காமெடின்னா அவர் அதான் அவ்வளோ உழுந்து வந்து குழந்தைங்களாம் பெரிய எல்லாம் சிரிப்பாங்க. என்ன அவர் கூட நடிக்கிறவங்கள இல்லை இதான் நடிக்க விட மாட்டார். நான் ஆறுன்னு ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டே அவர்கிட்ட என்ன டைலாகே பேச விடாமல் பண்ணார். தலைவான்னு கெஞ்சி பார்த்தேன், ஆ பண்ணுங்க பண்ணுங்க, நீங்கள் நம்ம பழைய ஆளுங்களோட பண்ணியிருக்கீங்களே அப்படி இப்படின்னாரு. இல்லை தலைவா அப்படின்னா அப்படி டைரக்டர் கண்டடிச்சார். அவர் சொல்கிறது பண்ணு, டேக்கில் நான் சொல்கிறத பண்ணிட்டு ஓகே. அது பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. நான் எவ்வளோ பெரிய காமெடியன் கேட்கலாமா, கூப்பிட்டா ஓடி வந்துடுறேன். அண்ணா நம்பரை வாங்க, வாங்கினவர் தான், எங்கே தொலைச்சாருன்னு தெரில. நல்லா பண்ணுற காமெடியன்களை நீங்கள் பேச விடாமல் தடுக்கிறது தப்பு. பாலக்காட்டு மாதிரி எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. அமெரிக்காவில் ஒரு ஷூட்டிங்காக 20 நாள் சாமினா வேணும் சாமினான்னு கேளுங்கன்னு செல்முருகனை விட்டு அனுப்பிச்சார். எனக்கு அப்போ இந்த விசா வேணும், அமெரிக்காவில் 10 வருஷம் விசா ஒன்று இருக்கான், அது என்கிட்ட இல்லை சார்லி கிட்டே இருந்தது. அவன் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், எங்கள் அக்கா பையன், அவங்களாம் பக்கத்து பக்கத்து ரூம். சார்லி ஓகே ஆகி அவர் பண்ணார். ஜூஸ் குடித்தா இல்லை நான் வலிஞ்சிட்டேன் குடிக்கிறப்போ, பால் தெரிஞ்சிருச்சா திடீர் எப்படி ஜூஸ்ன்னு சொல்கிறது என்னதுன்னாரு. பால் நைட்டு குடிக்கலன்ட்டான், தூங்கிட்டேன்ட்டேன். ஆமாம் ஸ்பாட்டில் வந்தது. நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஓப்பன் டைப் யாரும் கிடையாதுன்னு ஒரு தடவை பேட்டியில் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நடிகை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான்லாம் டக்குன்னு ஒருத்தர் கலாய்க்கணும்னா அவங்க ஏதாவது புண்படுமோ ஏதாவது சொன்னால் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு யோசிப்பேன். யோசிக்கவே மாட்டான், பளிச்சுன்னு அடிச்சிடுவாரு. நம்மளோட இப்போ அவர் இல்லைனாலும் அவருடைய காமெடி எப்பவுமே நம்மளை வந்துட்டு சிந்திக்கவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன கலைவாணர் விவேக் அவர்களோடையும் அவரோட அந்த எப்படி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். விவேக் சார் த கிரேட் லெஜண்ட். பாலக்காட்டு மாதிரி எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. அமெரிக்காவில் ஒரு ஷூட்டிங்காக 20 நாள் சாமினா வேணும் சாமினான்னு கேளுங்கன்னு செல்முருகனை விட்டு அனுப்பிச்சார். எனக்கு அப்போ இந்த விசா வேணும், அமெரிக்காவில் 10 வருஷம் விசா ஒன்று இருக்கான், அது என்கிட்ட இல்லை சார்லி கிட்டே இருந்தது. அவன் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், எங்கள் அக்கா பையன், அவங்களாம் பக்கத்து பக்கத்து ரூம். சார்லி ஓகே ஆகி அவர் பண்ணார். அந்த மாதிரி வெள்ளை பூக்கள் அந்த படி பிடிக்கும்னா கூட ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டக்கூடிய நல்ல மனசுக்காரர். நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஓப்பன் டைப் யாரும் கிடையாதுன்னு ஒரு தடவை பேட்டியில் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நடிகை நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்ல தங்கமான ஆள், ஈகோ இல்லாத சூப்பர் லெஜண்ட். அவர் வளர்த்த மரங்கள் இன்றைக்கி மழை பெய்யினா அவர் தான் காரணம். நான் தமிழ்நாட்டில் அவர் மரங்கள் பேசும், அவர் பெரிய ஆலமரம் பல பேருக்கு வழிகாட்டி, ஒவ்வொரு மரத்தை பார்க்குறப்பவும் விவேக் ஞாபகம் வரும். நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் அவர்களோட அவரும் நல்ல மனுஷன், வெரி குட் காமெடியன். சிரிக்கு இன்றைக்கும் காமெடினா அவர் அதான் அவ்வளோ உழுந்து வந்து குழந்தைங்களாம் பெரிய எல்லாம் சிரிப்பாங்க. என்ன அவர் கூட நடிக்கிறவங்கள இல்லை இதான் நடிக்க விட மாட்டார். நான் ஆறுன்னு ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டே அவர்கிட்ட என்ன டைலாகே பேச விடாமல் பண்ணார். தலைவான்னு கெஞ்சி பார்த்தேன், ஆ பண்ணுங்க பண்ணுங்க, நீங்கள் நம்ம பழைய ஆளுங்களோட பண்ணியிருக்கீங்களே அப்படி இப்படின்னாரு. இல்லை தலைவா அப்படின்னா அப்படின் டைரக்டர் கண்டடிச்சார். அவர் சொல்கிறது பண்ணு, டேக்கில் நான் சொல்கிறத பண்ணிட்டு ஓகே. அது பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாராட்டினா, நல்லா பண்ணுறீங்க, என் கூட தொடர்ந்து பண்ணு. நான் எவ்வளோ பெரிய காமெடியன் கேட்கலாமா, கூப்பிட்டா ஓடி வந்துடுறேன். அண்ணா நம்பரை வாங்க, வாங்கினவர் தான், எங்கே தொலைச்சாருன்னு தெரில. இருந்தாலும் நல்ல காமெடியன், சரியான காமெடியன். பட்டு நமக்கு வந்து இந்த அவங்களுக்குன்னு ஒரு ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க தான் பேச வைக்கணுங்கிறது அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்காக செய்கிற உதவி. அதுக்காக நல்லா பண்ணுற காமெடியன்களை நீங்கள் பேச விடாமல் தடுக்கிறது தப்பு. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாம் இதை நம்பி தானே இருக்காங்க, எல்லாரும் வரணும். லொல்லு தபால் நம்ப மாட்டீங்க, கடைசி 2 வருஷம் அதாவது நிறுத்தத்துக்கு 10 வருஷமாக நான் வந்துச்சு. சந்தான சினிமாவுக்கு வந்தால் ஒன்று இந்த பக்கம் யோகி பாபு வந்தார். யோகி பாபு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணார். நான் கூப்பிட்டு டைலாக் கொடுப்பேன், எல்லாரையும் கூப்பிட்டு டைலாக் பேச சொல்லுவேன். ஜீவாவை கூப்பிட்டு டைலாக் பேசுவேன். ஆக்சுவலி இப்போ அடுத்த நான் யோகி அவர்களை தான் கேட்கலான் இருந்தேன். நீங்களே வந்து அந்த ஏன்னா அவங்கெல்லாம் யாரையுமே நம்ம இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நான்லாம் டக்குன்னு ஒருத்தர் கலாய்க்கணும்னா அவங்க ஏதாவது புண்படுமோ ஏதாவது சொன்னால் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு யோசிப்பேன். யோசிக்கவே மாட்டான், பளிச்சுன்னு அடிச்சிடுவார். எனக்கு அப்படிதாங்க ஆச்சு. பாஸ் என்ற பாஸ்கரில் திடீர்னு ஜூஸ் கொடுக்கணும், ஜூஸ் குடிச்சிட்டு எதுக்கு ஜூஸு அப்படின்னு கேட்பார். குடிச்சிட்டு தெம்பாக எக்ஸாம் எழுதும், அரிய எழுதுனவனுக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு கேட்பார். குடித்த பணம் என்ன வலிஞ்சிச்சு, அவன் பால் கொடுத்துட்டாங்க திடீர்னு. ஜூஸ் குடித்தா இல்லை நான் வலிஞ்சிட்டேன் குடிக்கிறப்போ, பால் தெரிஞ்சிச்சா திடீர் எப்படி ஜூஸ்ன்னு சொல்கிறது என்னதுன்னாரு. பால் நைட்டு குடிக்கலன்ட்டான், தூங்கிட்டேன்ட்டேன். ஸ்பாட்டில் வந்தது. ஆமாம் ஸ்பாட்டில் வந்தது. குழந்தைங்களாம் சொல்லலை டே
பால் குஞ்சா தூங்கிட்டேன் பாம்பாங்கள அதை தான் நான் போட்டேன். சில பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, உண்மையாக அதை தான் நினச்சா சொன்னேன். ஸோ ஸ்பாட்டில் இது பண்ண ஸ்பாட்டில் அப்படியே வந்தது அது. அது இவ்வளோ ரீச்சாக வந்துரு. அதோட ரீச்சு நயன்தாரா மேடம் எல்லாருக்கும் கொச்சின் பேப்பர் கொடுத்து அங்கே பாஸ் பண்ணுங்கள், அங்கே பாஸ் பண்ணுங்கள், என்கிட்ட வர போண்டி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் போகிறோங்க. ஏன் ப்ளீஸ், அப்போ நீங்கள் படம் பார்த்தா தெரியும், என்கிட்ட கொடுக்குறப்போ நின்று யோசிச்சுட்டு சொல்லுவாங்க பாஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் மேடம். அது பயங்கர கிளாஸ் தியேட்டர். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பாட்டில் வருது பாருங்கள். அது அந்த என்ன பண்ணுங்க மாதிரி இன்னும் நிறையா படங்கள் அதுமாரி. அதுவும் சந்தானம் நானும் சேர்ந்து சும்மா வந்தாலே சிரிப்பாங்க. மேட்ரு தான் ஏங்க நீங்கள் சந்தானத்து கூட நிறையா படம் பண்ணலாமே அப்படின்னு கேட்காதவங்க கிடையாது. என்கிட்ட கேட்குற மாதிரி அவற்றையும் கேட்டிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தொடர்ந்து படங்கள் இப்போ பண்ணோம் சபாபதினு, அதில் என் சீன் நல்லா இருந்தது. பட் அவர் வித்தியாசமாக ஒரு கேரக்டர் பண்ணார். அவர் பரவாயில்ல, எதிர்பார்த்தாலும் போல. இருந்தாலும் நிறையா படங்கள் சக்ஸஸ் ஆகுது. ஏங்க அவர் ஹீரோவாக நடிக்க சொல்லக்கூடாதா அப்படின்னா, ஏங்க அவர் அந்த படங்களும் ஓடுது, சில படங்கள் ஓடல, நம்ம எப்படிங்க சொல்கிறது. அவருக்கு அது நடிக்கணும் ஆசை, அதை நம்ம தடுக்க முடியாது. பிடிச்சிருந்தா பார்க்குறீங்க, பிடிக்கலன்னா சொல்ல போகிறீங்க. அதனால் தனிப்பட்ட ஒரு நடிகர் என்ன தான் பழக்கம் இருந்தாலும் போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், எனிவே உங்களை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், அதையும் நான் தான் சொல்லணுமா அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. தேங்க்யூ ஸோ மச்.